பேசாலும் எவ்வளவு அன்பு உங்க மேல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ ஹார்த்தி இருக்காங்க நம்ம ஸ்டுடியோவில். இன்கேஸ் நீங்கள் வந்து வாங்க சமைக்கலாம் ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் நீங்கள் பாருங்கள். நாங்கள் நிறைய என்ஜாய் பண்ணோம், நல்ல சூப்பரான ஒரு ரெசிபியும் பண்ணோம். ஸோ இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்காக நான் செய்ய போகிறேன். சூப்பர். ஸோ என்ன ரெசிபின்னு ரிவீல் பண்ணிடலாமா? ஸோ திஸ் இஸ் ஸ்வீட் ரெசிபி தான் உங்களுக்கு பிடிச்ச திணை வச்சு மில்லட்ஸ். சூப்பர். ஸோ மில்லட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மில்லட்ஸ் வச்சு இன்னைக்கு நம்ம திணை பாயசம் அதுதான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ வாங்க சமைக்கலாம். வாங்க வாங்க சமைக்கலாம். ஓகே. ஸோ திணை பாயசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை கப் திணை எடுத்துக்கேன். இதை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓ, எப்போ என்ன குக் பண்ணணும்னாலும் மில்லட்ஸை முதல்ல ரோஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்பெசிஃபிக் ரெசிபிக்கு ரோஸ்ட் பண்ணணும். பாயசம் பண்ணுறது நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். ஓகே. ஸோ 5 minutes மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணால் நல்ல வாசனை வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வீட்டில் ஸ்வீட்ஸ்லாம் உங்களுக்கு மட்டும்தான் பிடிக்குமா? வீட்டில் எல்லாருக்கும் நல்ல ஸ்வீட்ஸ் நீங்கள் செய்வீங்களா? என்ன உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்வீட் டிஷ் என்னது? சாப்பிட்றதுக்கு எல்லாமே பிடிக்கும். ஓகே. செய்கிறதுனா இந்த குலாப் ஜாமுன் ரொம்ப ஈஸி. ஓகே. அப்புறமா வந்து அவ்வளோதான், ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப செய்ய ரிஸ்க் எடுக்கவே மாட்டோம். கேசரி ரெடியாக இருக்கு, நான் ரெடியாக பண்ணி. பிடிச்ச ஸ்வீட் அது? எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜிலேபி. அப்புறம் ரவா லட்டு. கணேஷ் நிறைய ஸ்வீட் சாப்பிடுவார், அந்த அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் இருக்கணும், அது வந்து மஸ்ட் அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வீட்டில் டெய்லி ஸ்வீட்ஸ் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். ஸ்வீட் டூத் உங்களுக்கு அவ்வளோ ஸ்வீட் டூத் இல்லை, ரொம்ப ஸ்வீட்ஸ். பட் இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு பாயசம். பாயசம் அதுவும் திரையில் பண்ணுறதுனால ஹெல்தி, ஹெல்தி அண்ட் வெரி டேஸ்டி. ஸோ நீங்கள் சினிமாவில் நிறைய மூவிஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சின்ன திரையிலையும் வந்துருக்கீங்க. ஸோ நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட பர்சனல் ஃபேவரட் ஷோனா எது சொல்லுங்க? என்னோட பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோ வந்து 2 ஷோ இருக்குது. நம்ம வந்து எனக்கு பிடிச்சதான் நான் முதல்ல ஷோஸ் பண்ணுவேன். பட் அதில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அனுவலவும் பயமில்லைன்னு ஒரு ஷோ பண்ணேன் விஜய் டிவியில். அது வந்து ஒரு ஒரு ஃபியர் ஃபேக்டர் ஷோ அது. ஸோ அந்த ஷோ பண்ணேன். அது வந்து எனக்குள்ள இவ்வளோ தைரியம் இருக்கா அப்படின்னு நானே வியந்த ஒரு தருணம். பொதுவாக ஹீரோஸ் எல்லாம் பயங்கர ஸ்டண்ட்டு ஆக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அந்த ஹார்னஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு ஒரு 120 feet ஹைட்டில் நடக்கிறோம், அதெல்லாம் வந்து பயங்கரமான ஷோ அது. ஸோ அனுஹாசன் மேம் தான் அதோட ஹோஸ்ட். ஸோ ஒரு ஒரு 50 பாம்பு இருக்கும், அதில் வந்து கொஞ்ச நேரம் அந்த பாம்புங்களோட இருக்கணும். ஐயோ நல்லா பண்ண பாம்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயம். நான் பள்ளி இருந்தாலே அந்த ரூம் பக்கமே போக மாட்டேன். பட் ஆனால் அந்த ஷோ வந்து அது 2வது எபிசோடு வேற போனோடனே எலிமினேட் ஆகி எப்படி வர்றது, அதனால வந்து ஐயோ என்னடா இது இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க. அப்பாவுக்கு ஃபோன் அடித்தேன், நடி என்ன நடி இந்த மாதிரி ஒரே பாம்பாக இருக்குது. எங்கள் அப்பா சொன்னது பாம்புக்கு ஒரு ஒரு பவர் இருக்குது, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் தான் அது நம்மளை கொத்து அதெல்லாம் பண்ணும். நீ அமைதியாக இருந்தால் அதுவும் அமைதியாக இருக்கும், நீ ரொம்ப நர்வஸ் ஆனால் அதுவும் நர்வஸ் ஆகிடும். அதனால பார்த்துக்கோ. என் பொண்ணு தைரியமாக இருந்தா அப்படின்றது எனக்கு பெருமை. அப்புறம் உன் இஷ்டம் யோசித்தேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே இறங்கி உட்காந்தேன். நான் அமைதியாக இருக்கேன், அதுவும் அமைதியாக. இப்படி ஒரு 23 நிமிஷம் போச்சு. சீரியஸ்லி, அதாவது என் மேலே எல்லா ஸ்னேக்கெல்லாம் போட்டோன்னே அதெல்லாம் வந்து பயந்துட்டு நம்ம இருக்கிற உருவத்துக்கு யாது யாரு யா போட்டு அப்படியே ஒரு 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 பெல் கொடுத்துட்டாங்க. நமக்கு பயமாக இருந்ததுன்னா ஓவர் ஸ்மெல்லாம் இருந்ததுன்னா அதை ப்ரெஸ் பண்ணிடு. அது என்னாச்சுன்னா என் கைக்கும் அந்த பெல்லுக்கும் நடுவில் ஒரு பாம்பு ஒரு தலைக்குதுனால போயிடுச்சா போயிடுச்சா போயிடுச்சு. ஒரே அனுவாசம் மேம்ல இல்லை இல்லை இருங்க இருங்க அது போனோடனே சொல்கிறேன். இப்படியே 23 மினிட்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வெளில வந்துட்டேன், எலிமினேஷன்லேயும் தப்பிச்சு. இப்படி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு செம்ம வேற லெவலு, அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஷோ, அதே மாதிரி ஒரு ஷோ வந்து நானும் கணேஷும் பண்ணோம், ஸ்டார் வார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணோம். அதில் வந்து ஒரு ஒரு ராட் மேலே நடக்கும்போது கணேஷ் கீழே விழுந்து
அவருக்கு வந்து ஒரு சைடுல வந்து அந்த செஸ்ட்க்கு கீழே வந்து அடிபட்டு ஒரு ரொம்ப பெரிய எமர்ஜென்சி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணுமே வைக்கல, ஏன்னா அதுதான் ரியல் ஸ்டண்ட். நம்ம எப்படி விழுவோம்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி விழுந்து அந்த மாதிரி நிறைய இருக்கு. அது நிறைய வந்து என்ன சொல்றது, ஒரு நிறைய லைஃப்ல வந்து ஒரு செகண்ட்ல எல்லாம் எஸ்கேப் ஆயிருக்கும். ஒரு ஒரு பாறை மேல ஏறி இன்னொரு பாறை மேல ஏறி போனோம், பயங்கர தண்ணி வந்துட்டு இருக்கோம், ஆனா அப்ப தண்ணி இல்லை. ஸோ நாங்கள் மெதுவாக ஏறி நான் நாலஞ்சு வாட்டி கீழே எல்லாம் விழுந்து மேலே ஏறிட்டோம். ஏறி உட்காரும் போது அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அந்த குரூப் எல்லாம் வந்து வாங்க வாங்க எல்லாம் அவுட் 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 அவுட்ன்றாங்க. பின்னாடி தண்ணி வந்துட்டு இருக்கு எங்கேயோ. அவுத்து வெளியில வர்றதுக்கும் தண்ணி வர்றதுக்கும் கரெக்டா இருந்தது. ஒரு 5 செகண்ட்ஸ் லேட்டா இருந்தா கூட, ஆனா கேமரா எல்லாம் போயிடுச்சு. நிறைய லாஸ் அவங்களுக்கு, ஹியூஜ் லாஸ். பட் இருந்தாலும் லைஃப் யாருக்கும் ப்ராப்ளம் வரல. சோ அந்த மாதிரி பயங்கரமான ரிஸ்க் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து நம்ம இந்த ரோஸ்ட் பண்ண திணையை ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ குக்கரில் இந்த திணையை போட்டுட்டு இதுக்கு வந்து இப்போ அரை கப் திணைக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஓகே, கொஞ்சமாக லேசாக மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இது ஒரு 2-3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணணும். ஸோ இது குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஆர்த்திக்கிட்ட இன்னும் நிறைய பேசுவோம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் இன்னொரு ஷோ என்ன சொன்னீங்களே, அப்புறம் மானாட மயிலாட. வாவ், அமேசிங் ஷோ. டான்ஸ் ஆக்சுவலி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஆடினீங்கல்ல? ஆமா ஆமா, நானும் கணேஷ். ஆமா, ஸோ அப்போ வந்து நாங்க ரீல் பேர் ஆக்சுவலா. அப்போ நம்ம கல்யாணம் ஆகலை இன்னும். ஸோ அதனால ரீல் பேர். ஹவு டு யூ மீட், லைக் ஹவு டு திஸ் ஹேப்பன்? எப்படி நம்ம சூப்பர் டென் எல்லாம் பண்ணோம், அப்புறம் பாட்டு பார்த்து நிறைய ஷோஸ் ஒன்றா பண்ணுறதுனால அப்படியே கொஞ்சம் பாப்புலரான பேருன்றதுனால நம்ம அப்படியே மானாட மயிலாட வந்தோம். ஆனால் அங்கே இருந்த 10 பேரில் நாங்கள் மட்டும்தான் வந்து உடான்ஸ் பேர், லைக் எல்லாமே டான்ஸ் பேர், ப்ரொஃபஷனல் டான்ஸர்ஸ். பட் நாங்கள் மட்டும்தான் காமெடி ஃபீல்ட்லேருந்து போயிருக்கோம். ஸோ எவ்ரி வீக் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கு தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது, ஏன்னா டான்ஸர்ஸோட கம்பீட் பண்ண போகிறோம். ஸோ டான்ஸும் இருக்கணும், அட் த சேம் டைம் எங்களுக்கு வெறும் டான்ஸ் ஆடுறது பெரிய விஷயமா தோணல. ஸோ ஏதாவது என்டர்டெயின் பண்ணும் அண்ட் மக்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும். நம்ம பண்ணுற அந்த 10 மினிட்ஸ் ஒரு 8 மினிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ளே ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும், காமெடி இருக்கணும், டான்ஸும் இருக்கணும். ஸோ இட் வாஸ் வெரி சேலஞ்சிங். எங்களுக்குள்ள மூளை இருக்குன்றது எங்களுக்கே தெரிஞ்ச ஒரு ஷோ. ஸோ நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேர் இந்த டான்ஸ் ஷோவில் என்டர்டெயின்மெண்ட் வெரைட்டி அதெல்லாம் கொண்டு வந்தோன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய ஃபேமிலியில் நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஷோ அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான. அண்ட் அந்த ஷோ மறக்கவே முடியாது, ஏன்னா அந்த ஷோவில் தான் வந்து கணேஷோட அம்மா பாஸ்ட். ஸோ வந்து அவங்க காலையில் கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வின் பண்ணோம்னு சொல்லிட்டு கேசரி எல்லாம் போட்டுட்டு நாங்கள் ஷோ முடிச்சுட்டு நாங்கள் வர்றதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்க. பட் அதுவே எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ கணேஷ் வந்து ஷோவில் எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது, மைண்ட் அப்செட் ஆகக்கூடாதுன்னு அவங்க வீட்டில் சொல்லலை. அவர் ஷோ முடிச்சுட்டு நேராக அம்மாவை போய் பார்த்தோன்னே அம்மா வந்து ஐசியூவில் இருந்தாங்க. அவங்க கணேஷ்ட ஃபஸ்ட்டு கேட்டதே வந்து ஷோ எப்படி பண்ண, இன்றைக்கி எப்படி என்ன நல்லா பண்ணியா, உனக்கு எவ்வளோ மார்க் வந்தது, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ அவருக்காக தான் இன்னும் அந்த விரதம்லாம் இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அவ்வளோ அந்த ஷோ மறக்கவே முடியாது. அந்த அவங்க அம்மா பாஸ்டவே அண்ட் அடுத்த வாரம் நாங்கள் பண்ண வேண்டியது காமெடி ரவுண்டு. ரொம்ப காமெடி ஆர்டிஸ்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், உண்மையாக சீரியஸ் பிஸ்னஸ். இட்ஸ் வெரி ஈஸி டு மேக் தெம் கிரை, எனி ஒன் கிரை. ஆனால் வந்து சிரிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு ஈஸி, நீங்கள் சிரிச்சிடுவீங்க, ப்ளூ பர்ஸ் மாதிரி போட்டோன்னே எல்லாரும் சிரிச்சிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த காமெடி ரவுண்ட்லேயும் நாங்கள் வந்து சக்சீட் ஆனோம்.
பட் ஆஃப் கோர்ஸ் நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்க எனக்கு நீங்க ரொம்ப கிரேஸ்புல் எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்களா டான்ஸ் एक्चुअली நான் வந்து பத்ம சேஷ வாட் இஸ் தட் என்னமோ இருக்கு என்னமோ இருக்கு என்னமோ இங்க சொல்லுவா கலாஷேத்ரா இந்த கலாஷேத்ரால அந்த கலாஷேத்ரா ஸ்டூடண்ட் ஸ்டூடண்ட் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அதெல்லாம் பண்ணாததுனால நான் ஆடுறது நம்ம எல்லாமே மிக்ஸ்டு நம்ம வந்து டான்ஸே கத்துக்கல எல்லாம் சினிமா பார்த்து சில பேருக்கு நேச்சுரலா அது வரும் நான் காதலன் படம் எல்லாம் பார்க்கும்போது நினைச்சாச்சே இந்த மாதிரி ஆமா பிரபுதேவா சார் அவரு மாதிரி ஆட யாராலையும் முடியாது பட் அந்த மாதிரி போனோம் நக்மா மாதிரி அந்த மாதிரி புடவை எல்லாம் பண்ணிட்டு கிளாஸ் எல்லாம் போனோம் அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல நம்ம வந்து அப்படியே டான்ஸ் ரைட் எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் ட்ரை பண்ணேன் சின்ன வயசுல குச்சிப்புடி எல்லாம் கிளாஸ் எல்லாம் சேர்ந்தேன் ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சு ஒரு ஸ்டெப்ஸ்லயே வந்துட்டேன் வெளியில ஸ்டெப்ஸே சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க அதுவும் போர் அடிச்சிடும் எனக்கு வச்சாங்க மாஸ்டர் எல்லாம் அவர் வந்து தை தைக்கு அப்புறம் போல அடுத்த மாசம் தான் தை 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 அதுக்கு அடுத்த மாசம் அவர் சாலரி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தை 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 போயா வயசு ஆயிடும் என் பொண்ணுக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்க வேணாம் எங்க அம்மா அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் சாணி மிதிக்கிற மாதிரி எவ்வளவு நேரம் எவ்வளவு நாள் மீச்சிட்டே இருக்கு அந்த ஸ்டெப் பெர்ஃபெக்ட்டா வர வரைக்கும் ஸ்டெப்ஸே தான் பண்ணிட்டே இருக்கோம் ஸ்டெப் வரதோ இல்லையோ அவருக்கு பேமெண்ட் வரணும்ன்றதுக்காக சொல்லி கொடுத்தாரு அதனால டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போல அப்படி விட்டோம் அதான் டான்ஸ் ஓட ஷோ சோ வேற என்ன ஷோஸ் பண்ணிருக்கீங்க வேற கலக்க போகுது யாரு அதுல வந்து ஜட்ஜ் சோ அந்த மாதிரி அந்த ஷோல ரொம்ப ஈஸி லைக் நம்மளும் சிரிக்கணும் அவங்களும் சிரிக்க வைப்பாங்க சோ ரொம்ப ஹாப்பி யா யா நம்மள கலாய்ப்பாங்க அவங்கள நம்ம கலாய்க்கணும் இதுதான் ஷோ சோ அது வந்து வேற லெவல் அந்த மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் பட் ஸ்பூஃபிங் மூவி சூப்பர் டென் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் பட் அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஸோ பட் சீரியல்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ ஆர்வமே கிடையாது நம்ம சீரியல்ஸ் பண்ணுறதும் கிடையாது ஏன்னா என்னாலே நான் அழகிறத என்னாலே என் மூஞ்ச பார்க்க முடியாது அப்போ எப்படி மக்கள் பார்ப்பாங்க அதனால நோ சீரியல் அப்புறம் அழ வைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி வாங்க அப்படின்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் வாங்க சொல்றதுக்கே வாசல்ல வந்து யாராவது காலிங் வெல் அடிச்சா திறந்தா 100 நிமிஷம் பார்ப்பாங்க அப்புறம் தான் வா அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு நாளைக்கு தான் வாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம பொறுமையே கிடையாது அந்த நோ சீரியஸ் ஒன்லி ஷோ எனிதிங் தட்ஸ் ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபார் யூ யா யா ஆமா சோ 3 விசில் வந்துருச்சு நான் எடுத்து வச்சிரறேன் அத கொஞ்சம் பிரஷர் போகட்டும் சோ அடுத்து வந்து நம்ம வெல்லத்தை கரைச்சுக்கலாம் ஓகே சோ அதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சாஸ் பேன்ல ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்தி இது வந்து 1/4 கப் வெல்லம் ஓகே சோ யூஷுவலா வந்து நான் வெல்லத்தை இந்த மாதிரி கரைச்சிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிடுவேன் ஓகே அடிக்கடி அப்புறம் அந்த கல்லு அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் இருந்தா அழுக்குலாம் இருந்தா அது ஸ்ட்ரெயின் ஆயிடும் சோ அதனால அந்த மாதிரி பண்ணிடுது ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் sugar white sugar இந்த மாதிரி வெல்லம் போடுறது ரொம்ப நல்லது சோ இந்த பாயசம் வெல்ல சக்கரை வச்சும் பண்ணலாம் இந்த மாதிரி வெல்லம் வச்சும் பண்ணலாம் பட் இது போட்டா இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோ நீங்க ட்ரை பண்ணனும் வீட்ல கண்டிப்பா தினம் என்னோட ஃபேவரட் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க It's very tasty. சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அது very healthy also. நம்ம நார்மலா அந்த அரிசி பாயசம் சேமியா பாயசம் சாப்பிடுவோம் இந்த டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இது நல்லா கரஞ்சிருச்சு நம்ம இதை எடுத்து இறக்கி வச்சிடலாம் அதை ஓகே சோ இந்த வேக வச்ச திணைய நம்ம இன்னொரு பேனுக்கு மாத்திக்கலாம் பேன சூட் பண்ணியாச்சு சோ பேசா வார்ம் ஆகும் போது அந்த திணை அப்படியே மாத்திடுங்க ஓகே நல்ல நல்ல வெந்திருக்கு நல்ல குக்க இருக்கு சோ இப்போ நம்ம வந்து இந்த கரச்ச வச்ச வெல்லத்தை இதல போட்டுறலாம் ஓகே வடி கட்டி அப்படியே ஊத்திடலாம் அத வாசனை போய் தூக்குதா மடம் அந்த மத்த பாயசத்தோட ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் இல்லையா एक्चुअली ரொம்ப ஈஸி ரைட் சோ ரெண்டு விதமான பால் வச்சிருக்கேன் எனக்கு ஒன்னு வந்து பசும்பால் இன்னொன்னு வந்து தேங்காய் பால் ஓகே ஓகே சோ சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம்னா நீங்க பசும்பால் வச்சே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆக்சுவலா என்ன டிஃபரன்ஸ் தேங்காய் பால் will இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆட் பண்ணும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் ஓகே திக்னஸ் அண்ட் ஃப்ளேவர் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து பசும்பால் ஆட் பண்ணிக்கலாம் சோ அந்த பசும்பால் வந்து நம்ம காச்சி ஆற வச்சு ஓகே ஓகே சோ இது கொஞ்சம் ஸ்லோலி ஒரு மீடியம்லயே வச்சு இது குக் பண்ணா பெட்டர் சீக்கிரமா ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் எவ்வளோ நேரம் குக் பண்ணும் இது
இது வந்து ஒரு மொத்தமாவே ஒரு 10 to 15 minutes பண்ண போறோம் பசும்பால்ல இல்ல பசும்பால்ல இல்ல the whole process is 10 minutes சோ இது குக்க ஆன பிறகு நம்ம ஒரு ஒரு பாலா சேர்த்துட்டு எல்லாமே போடுறதுக்கு ஒரு 10 to 15 minutes ல முடிஞ்சிரும் ஓகே இப்போ வந்து இதல ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் நம்ம இந்தியன் ஸ்வீட் ஸ்பைஸ்த்துக்குல ஏலக்காய் இல்லாம ஆமா நடக்காது சோ ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா mix பண்ணிட்டு இப்ப வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டு ஓகே சோ இது வந்து ட்ரை கோகனட் கொப்பரை தேங்காய் சின்ன சின்ன பிட்ஸா வறுத்து நம்ம இத போடுறோம் இது நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் சோ அதுவும் ஆட் பண்றோம் போட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கலந்து கலந்துட்டு சோ இப்ப வந்து கடைசில நம்ம தேங்காய் பால் ஊத்தலாம் சோ நான் வந்து 1/2 கப் பசும்பாலும் 1/2 கப் தேங்காய் பாலும் யூஸ் ஈக்குவல் ஓகே இது வந்து இந்த சக்கரை பொங்கலோட அந்த கன்சிஸ்டன்சில சாப்பிடணுமா இல்ல பால் பாயசம் மாதிரி குளிக்கிற மாதிரியா பால் பாயசம் அது உங்களோட விருப்பம் சோ இன்னும் கொஞ்சம் டைல்யூட்டா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கோகனட் மில்க் இல்லனா பசும் பால் அது காச்ச ஆற வச்ச பால் தான் எல்லாமே ரா மில்க் கிடையாது அது ஊத்தி நீங்க சாப்பிடலாம் இல்ல கொஞ்சம் திக்கா வேணும்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில சாப்பிடலாம் சோ இன்னொரு 1/2 கப் தேங்காய் பால் ஊத்துறேன் கன்சிஸ்டன்சிக்காக சோ Yummy! Payasam. It's getting ready. Yeah. All good stuff. இப்போ நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ஆர்த்தி கூட இன்னும் நிறைய பேசலாம். சோ ஷூட்டிங்னா இன்டோர் அவுட்டோர் எல்லாமே. ஆமா. சோ நீங்க அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த காலத்துல வந்து கேரவன்ஸ் எல்லாம் இருந்தது. சோ இப்போதான் அந்த ட்ரெண்ட்லாம் வந்திருக்கு. ஐ வுட் சே ஒரு லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ். ஆமா. ஆமா. ஹார்லி ஒரு 5 இயர்ஸா தான் ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா. சோ ஹவ் டு யூ மேனேஜ் அந்த டைம்ல எல்லாம் அவுட்டோர் ஷூட்டிங் போறது எப்படி இருந்தது? நான் வந்து சைல்ட் ஆர்டிஸ்டா இருக்கும் போதெல்லாம் நம்ம வந்து கேரவானே பார்த்தது இல்ல அப்படினா என்ன ரஜினி சார் அப்புறம் அவங்க எல்லாம் கூட நம்ம எல்லாரும் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்தா சாப்பிடுவோம் அது அப்பெல்லாம் வந்து ஒரு எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சொல்லலாம் ஜாயின்ட் ஃபேமிலி அப்புறம் இப்போ அந்த நியூட்ரோ ஃபேமிலி அந்த மாதிரி இருக்காங்களே அந்த மாதிரி ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி இருப்போம் எல்லா ஆர்டிஸ்ட் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஹீரோயின்ஸ் காஸ்டியூம் மாத்தணும்னா கூட ஒரு ரெண்டு மூணு அவங்களோட அஸ்டன்ஸ் வருவாங்கல்ல ஃபீமேல் ஆர்டிஸ்ட்டு அவங்களும் போயிட்டு சாரி எல்லாம் இப்படி பிடிச்சி அந்த மாதிரி மாற்றுவாங்க அந்த அதே மாதிரி ஒரு சின்ன ஹட்டு மாதிரி இருக்கும் அங்கே போய் மாற்றுவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க எல்லாரோடையும் பட் கேரவன் வந்ததுக்கப்புறம் யார் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு நம்ம அங்கே போய் ஷார்ட்டில் நடிப்போம் ஓ நீங்கள் வந்திருக்கீங்களா ஓ நீங்களும் இருக்கீங்களா அப்படி ஆயிடுச்சு ஏன்னா வந்து எல்லா ரூம் ரூம்குள்ளே போய் போய் நம்ம வந்து அடித்து உட்காந்துக்கிறோம் சோ வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்லினஸ்ன்றது கம்மி ஆயிடுச்சு அப்புறம் அப்புறம் ஃபுட் எல்லாம் நீங்க எப்படி அந்த டைம்ல மேனேஜ் பண்ணுவீங்க லைக் ஜெனரலி அங்க ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கும் கம்பேர் டு ஹோம் ஃபுட் அண்ட் தென் ஆஃப் கோர்ஸ் லொகேஷன்ல அங்க சாப்பிடு एक्चुअली எனக்கு வந்து ஷூட்டிங் ஃபுட் தான் ரொம்ப பிடிக்கும் ஏனா வந்து அங்க வந்து நம்ம கா ஃபுட் தரவங்க எல்லாரும் வந்து எல்லா ப்ரொடக்ஷன் அண்ணா அப்புறம் அக்காங்க எல்லாரும் வந்து நம்மளை விட நம்மளை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப அக்கறையா இருப்பாங்க ஏன்னா ஆர்டிஸ்ட்க்கு ஏதாவது ஒண்ணுனா ஷூட்டுக்கு ஏதாவது ஆயிடும் ஷூட் ப்ராப்ளம்னா ப்ரொடியூசருக்கு லாஸ் இதெல்லாம் இருக்கு சோ ஷூட்டிங்ல வந்து என்ன ஆர்டிஸ்ட்க்கு தேவையோ எல்லாமே கிடைக்கும் அண்ட் எல்லாமே நல்ல இடத்துல இருந்து ஹைஜீனாவே கொண்டு வருவாங்க பட் ஒரு சில ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து வீட்டுல இருந்தா ஃபுட் வரும் இப்போ தனுஷ் சாருக்கெல்லாம் வந்து வீட்டுல இருந்து செம்ம சூப்பர் ஃபுட் வரும் அவரே வந்து எல்லா கூட இருக்க ஆர்டிஸ்ட்கெல்லாம் கொடுப்பாரு பிரபு சார் வீட்டுல இருந்து ஃபுட் வரும் ரஜினி சார் வீட்டுல இருந்து ஃபுட் வரும் இப்படி ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து வீட்டுல இருந்து விஜய் சார் வீட்டுல இருந்து ஃபுட் வரும் அந்த மாதிரி எல்லாம் பட் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு அந்த ஹோட்டல் வேணும் இந்த ஹோட்டல் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அங்க இருந்தெல்லாம் ஃபுட் வர வைப்பாங்க ஸோ நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அண்ட் நல்ல நல்ல ஃபுட்டாகவும் கிடைக்கும் பட் ஹோட்டலை விட ப்ரிஃபரபிளி வீட்டிலேருந்து வந்தால் பெஸ்ட்டுன்றதுனால யா ஹோம் ஃபுட் அது வெறும் தயிர் சாதமாக இருந்தாலும் அந்த சுவை வந்து சோ பாயசம் பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு நல்ல ஸ்மெல்லும் அட்டகாசமா இருக்கு சோ இப்போ வந்து டைம் ஃபார் டேஸ்டிங் அதான் சோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி ஆர்த்தி எப்படி இருக்குன்னு சொல்ல போறாங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கையில ஸ்பூனோட ரெடியா இருக்கேன் ஆமா சோ திலை பாயசம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ஸ்வீட்டை எப்போதும் சந்தோஷமா எல்லாரோடையும் ஷேர் பண்ணாதான் நல்லா இருக்கும் இல்லையா சோ வை நாட் ஒரு ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு தந்தா எப்படி இருக்கும்
ஒரு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு தந்தா எப்படி இருக்கும்? சோ இந்த திணை பாயசம் எப்படி இருக்கு அப்படி இத டேஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சொல்ல போறது என்னோட ஹஸ்பண்ட் கணேஷ் கே. ரொம்ப சூடா இருக்குல அவரு குடுத்துறோம். ஆஜி ஸ்வீட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அங்க எவ்வளவு அன்பு உங்க மேல எனக்கு. சூடா தான். சூடா சூடா. அந்த அளவுக்கு அதுல கூட இல்ல இந்த சக்கரை அப்படி இப்படின்னு அவருக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா வந்து திணை பாயசம் இன்னொரு ஸ்பெஷல் ஹார்த்திக்காக இன்னைக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க. சோ ஹார்த்தி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு வந்து இவ்வளவு நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணி நிறைய சிரிக்க வச்சிருக்கீங்க. வயர்லாம் வலிக்குது சிரிச்சு சிரிச்சு. ஸோ ஐ ரியலி ரியலி என்ஜாய் ஹேவிங் யூ. இட்ஸ் சச் எ பிளஷர் ஹேவிங் யூ ஹியர். Thank Please you. Come again. Thank you so much. Pleasure is mine. Thank you so much. இந்த மாதிரி நிறைய குக்கிங்ல ரொம்ப ஈஸியா வந்து நீங்க நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து நிறைய சமைக்க தெரியாத பெண்கள் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கும் சூப்பர் சமையல ஈஸி சமையல சொல்லி தரீங்க. So God bless you. Thank you. May the you know channel grows and grows and grows to more than 130 million viewers, followers, subscribers and loving. Thank you. God bless. Thank you very much. Thank you. Thank you. Love you all. நன்றி.